ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி ட்ரைபாடில் ஸ்டிக் வச்சு தான் பிடிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் ஷேக் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் காப்பிரைட் கிளைம் விழுந்துருச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? காப்பிரைட் கிளைம்ன்றது வேறு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்றது வேறு, அதோட டிஃப்ரென்ஸும் நம்ம என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, காப்பிரைட் கிளைம் உங்கள் சேனலில் விழுந்துருச்சுன்னா அது எப்படி நீங்கள் டீல் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் எடுக்கிறது, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு பார்க்குறோம். இதுதான் டிஜிட்டல் ஜாங்கிரியோட ஸ்டூடியோ, கிரியேட்டர் ஸ்டூடியோ, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் கிளைம் விழுந்திருக்கு, அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ மேனேஜரில் போனீங்கன்னா, நான் உங்களுக்காக ஒரு கேம் வீடியோ செஞ்சுருந்தேன், செஞ்சு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் தான் வச்சுருந்தேன், இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பார்த்த உடனே அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே இந்த மாரி இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் கண்டென்ட், காப்பிரைட் கிளைம் அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்துச்சு பாருங்கள். இன்க்ளூட் காப்பிரைட் கண்டென்ட் கிளைம் அப்படின்னு வந்துருச்சு. வந்துட்டு என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு மெயில் ட்ரிகர் ஆயிடுச்சு. டிஜிட்டல் ஜாங்கிரி மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஓனர் யூஸிங் கண்டென்ட் ஐடி கிளைம் சம் மெட்டீரியல் இன் யுவர் வீடியோ, டோன்ட் வெரி, யூஆர் நாட் இன் ட்ரபிள் அண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அஃபெக்டட் பை திஸ். இந்த வீடியோ டைட்டில் காப்பிரைட் கண்டென்ட்டு, ஃப்ரீக்குவென்சி, ரேடியோ எடிட்டு, கிளைம்டு பை இந்த கம்பெனி, வியூ கிளைம் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன டீட்டெயில்ஸ்னு வரும், அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதை கிளைம் பண்ணியிருக்காங்கன்றது வரும். வியூன்னு பண்ணோடனே இந்தமாரி வந்துடும். இந்தமாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்ஸ் இப்போ எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் எனேபிளே ஆகலை, ஆனாலும் இந்த வீடியோ வந்து அந்த காப்பிரைட் கிளைம் மானிட்டைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஆட் விழுந்ததுனா கூட இது வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் போகணும். நான் கேம் போட்டிருக்கேன், அந்த கேமோட அந்த சவுண்ட்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த கேம் டிசைன் பண்ண அந்த கம்பெனி. ஸோ இப்போ இந்த கேம்லேருந்து வர அந்த ஆடு, ஆட் ரெவன்யூலாம் அந்த கம்பெனிக்கு தான் போவோம், ஆனால் அது டிஸ்பிளே ஆகிறது என்னோட வீடியோவில் ஆகும், இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று, இதனால் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, அதாவது த கிளைமெண்ட் இஸ் அலோவிங் தர் கண்டென்ட் டு பி யூஸ்ட் இன் யுவர் யூடியூப் வீடியோ, ஹவர் ஆட்ஸ் மைட் அப்பியர்ட், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதனால் வர ஒவ்வொரு காசும் உங்களுக்கு வராது, அவங்களுக்கு போயிடும். இதுக்கு பேர் தான் கிளைம். கிளைம்னா நீங்கள் அவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, தெரியாமல் போட்டிருக்கீங்க, பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு காசும் வராது, வர காசெல்லாம் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு போயிடும் அப்படின்றது தான் போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மெயிலையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட், இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து யூடியூபோட கிளைம், ஏதாவது நம்ம வேணும்னா ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம மியூசிக்கை வந்து அந்த எந்த மியூசிக் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்களோ அந்த மியூசிக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஸ்வாப் த மியூசிக், வேறு மியூசிக் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசி ஒரு டீல் வச்சு நம்ம வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், இல்லைப்பா இது என்னோடது அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிளைம் வந்து நீங்கள் டிஸ்பியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நிஜமாலே அவங்களுக்கு தான், நான் ஒரு கேம் டெமோக்காக இதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அப்போ சவுண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க அந்த சவுண்ட்ஸை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோவில் இந்த இந்த ஃப்ரீக்குவன்சி ரேடியோ எடிட் இந்த பாட்டுக்கு தான் இப்போ நம்மளுக்கு கிளைம் வந்திருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு ரெண்டு, ஒன்று ஃபைல் டிஸ்பியூட் ஆர் ரிமூவ் சாங். நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, ஸோ ரிமூவ் சாங் நம்ம வந்து அந்த சாங் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்தோடனே இந்த வீடியோ கப்பரே மே எஃபெக்ட் அவைலபிள். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஆட்ஸ் மே அப்பியர், இப்போ ரிமூவ் தி சாங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சாங் ரிமூவ், ப்ளீஸ் சேவ் டு பப்ளிஷ் த சேஞ்சஸ். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. ஓகே, இப்போ சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ மேனேஜரில் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ இது யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா, இங்கே காப்பிரைட் நோட்டீஸஸ்னு ஒரு
பட்டன் வந்துடும், அதாவது ஒரு டேப் மாரி. இந்த காப்பிரைட் நோட்டீஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த வீடியோவில் உங்களுக்கு ஆயிருக்குன்னு வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் எடுத்திருக்கோம், எடிட் இன் ப்ராக்ரஸ்ன்னு காமிக்கிது. ஒன்ஸ் அந்த சாங் ரிமூவ் ஆன உடனே இந்த காப்பிரைட் கிளைம் போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோவை போய்ட்டு டெலீட் பண்ணிடலாம். இங்கே வீடியோஸில் போய்ட்டு எனக்கு வேண்டாம் இந்த வம்பே வானாண்டா சாமி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க டெலீட்டில் வந்தால் டெலீட்னு போனால் அந்த வீடியோவே போயிடும், இந்த காப்பிரைட் நோட்டீஸஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காப்பிரைட் கிளைம். ஸோ காப்பிரைட் கிளைம் உங்கள் சேனலில் விழுந்ததுன்னா பயப்படாதீங்க. கிளைம்ன்றது என்னென்னா வேறு யாரோ ஒரு ஆள் வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன்னு யூடியூப்போட ஒரு அக்ரிமெண்ட்ஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். நாளைக்கு யாராவது இந்த கண்டென்ட் அவங்க சேனல் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க சேனலுக்கு ஸ்ட்ரைக் விழாது, காப்பிரைட் கிளைம் விழுவோம். கிளைம் விழுனா நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த கண்டென்ட் ஐடி வச்சுட்டு அவங்க சேனல் இது அப்லோட் பண்ணும்போது அங்கேயும் ஆட் வரும், ஆனால் அந்த ஆடோட காசு எனக்கு வரும். ஸோ அவன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அவனுக்கு காசு வராது, காசு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். இது புத்திசாலித்தனமாகும். இதுதான் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சினிமா பாட்டு எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் க்ளைம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சீன் வந்துடும், சீன் வச்சுன்னா காப்பிரைட் க்ளைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு வர அந்த ஆடு காசு அங்கே போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் காப்பிரைட் கிளைம். அது எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு நான் இப்போ காமிச்சேன். இன்னொன்று என்னென்னா இந்த காப்பிரைட் கிளைம் வந்து நீங்கள் சாங்லாம் ரிமூவ் பண்ணுவேன் வம்புடான்னா அந்த வீடியோவே டெலீட் பண்ணிடலாம், ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் அப்பீல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அடுத்தது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னா, இப்போ இதே வீடியோவில் நான் வந்து வேற ஒரு யூடியூபரோட இதை யூஸ் பண்ணுறேன், இப்போ அந்த யூடியூபர் வந்து என்னோடய வீடியோவில் இப்போ அதை பார்த்துட்டார்னா அவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரைஸ் பண்ணார்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஒன்றுன்னு வரும். ஸோ இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். கிளைம்ன்றது இட்ஸ் அலோவிங் யூ டு யூஸ் தேர் மெட்டீரியல், என்ன ஆட் வருதோ அந்த ஆட் ரெவன்யூ அவங்களுக்கு போயிடும். ஸ்ட்ரைக்குன்றது அப்படி இல்லை, நீ எப்படா இந்த யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸ்ட்ரைக்னு வருது. அதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பியூட் வரும்போது நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம், அதாவது சேலஞ்ச் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரைக்கை. ஸோ அதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க யூடியூப். ஸோ நீங்கள் அந்த சேலஞ்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் இல்லை இது எந்த தான் நிரூபிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகிடும். அதாவது கோர்ட்டு கேஸ் மாரியே தான், ஒருத்தன் கேஸ் போடுறான்னா அந்த கேஸ் போட்ட உடனே தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கு அந்த கேஸை விசாரிப்பாங்க, உங்கள் தரப்பில் என்னப்பா சொல்கிறான்னு கேட்பாங்க, எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாரி தான் யூடியூப்ன்றது ஜட்ஜ் வந்து பதில் சொல்லும். ஸோ கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக் இதான் அந்த டிஃப்ரென்ஸ். கிளைம்னா பயப்பட தேவையில்ல, ஒன்றுமே ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும், அதுலேருந்து வர ஆட் ரெவென்யூ அந்த ஓனருக்கு போய்டும். இதுதான் கிளைம். ஸ்ட்ரைக்குனா காலி, யூடியூப் சேனல் காலி ஆகிறதுக்கான நம்பர் ஒன், இல்லை நம்பர் த்ரீ ஆனால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்ட்ரைக் மட்டும் இருக்காமல் பார்த்துக்கணும் நம்ப. ஓகேங்களா? ஸோ இதுதான் காப்பிரைட் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக். காப்பிரைட் கிளைம் பார்த்தோம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு எதுவும் இல்லை, அதனால் காமிக்க முடியல. என்னையாவது ஒன்றாலும் எவனாவது எதாவது போடும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அதுக்கேற்ற மாரி எதுவும் பண்ணவும் மாட்டோம், ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சொந்த கண்டென்ட் போகிறதுனால ஸ்ட்ரைக் விழுறது ரொம்ப ரேர் தான், வேணும்ட்டு யாராவது போட்டால் தான் உண்டு. ஸோ அந்தமாரி வரும்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காப்பிரைட் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். புரிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் போடுங்கள், எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், டிஜிட்டல் ஜாங்கிரி பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுங்க எங்களுக்கு, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்தமாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாய் பாய்.